See, if you want to have sex with me, then do it and forget it. In the kadal kalyanola vanda. Unga vandiyoda setha andha ponne thidi poidana. 6 maasa project ra adu. வணக்கம். இந்த வாரத்துடைய கடைசி விமர்சனம் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் டைரக்டர் முத்தையாவுடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று செட் ஆகிடும். எதிர்பார்ப்பு என்ன செட் ஆகும்னா எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு செட் ஆகிடும். ஏன்னா ஓகே இது மாதிரி அப்படியே எடுக்க போகிறார் அவருடைய ஜனம் ஏதோ இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக ஏதோ இருக்கும் போது எதிர்பார்த்து போவோம். அங்கே ஏதோ எட்ட கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்லையே நினச்சதான் படம் பெட்டராக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதனாலே அவரோட படங்கள்லாம் தொடர்ந்து ஓடிட்டு நினைக்கிறேன். அவருடைய ஃபார்முலா நினைக்கிறேன். இன்னொரு ஃபார்முலா என்ன ட்ரை பண்ணுறாருன்னா அவருடைய இந்த வில்லன் சைடு வந்து பயங்கர மோசமான ரொம்ப கொடூரமான கெட்டவனாக காமிச்சிடறாரா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோ வந்து அப்படியே பயங்கரமாக அவங்கள வந்து அடித்து போராட்டும் போது நம்மளுக்கு ஒரு அந்த கதார்சிஸ் எனக்குப்பா அவர் வில்லனுக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னு இந்த ஃபார்மெலாம் அவர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு நினைக்கிறேன். இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி அதாவது அந்த எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லை அதை விட பெருசாக பயங்கரமாக இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் சித்தி இட்னானி தான் படத்துடைய ஹீரோயின் தமிழ் செல்வி. அவங்களுடைய அண்ணாவும் அக்காவும் வாக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் வீட்டு பையனை தான் உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கம்பல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி பேரில் நிறைய சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அதை எப்படி அபகரிச்சிடலாம் அப்படின்னா. அதனால் இவங்க தங்கச்சி யாராவது பொண்ணு பார்க்க வந்தாலோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முன் வந்தாலோ இந்த இன்லாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அவங்கள குன்னோ இல்லை மிரட்டியோ துரட்டி அடிச்சிடுறாங்க. இந்த ஒரு சூழலில் தான் நான் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கத்தை ஜெயிலில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சித்தி இந்தாணி கிளம்புறாங்க. அவங்க ஏன் அவரை பார்க்க போகிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கப்புறம் இவங்க இன்லாஸ் கொடுக்குற பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா, ஆர்யாவுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு 300 ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருக்கிற படம் தான் இது. ஆர்யா சண்டை காட்சிகளில் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கார், எஃபெக்டிவாகவும் இருக்கார். ஃபன் பண்ணுற காட்சிகள்லாம் கூட அவருடைய கம்ஃபர்டபுள் ஜோன் தான். ஆனால் இந்த எமோஷனல் காட்சிகள் தான் அவருடைய டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறத இந்த படத்துலையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சித்தி இட்னானி நீ எந்த ரோல் வேணால் கொடு, நான் சிங்கில் நான் பாடுதான் நடிப்பேன் அப்படின்னு சில டெம்ப்ளேட் ரியாக்ஷன்ஸை வச்சு ஒப்பேத்திருக்காங்க. பிரபு, ரேணுகா, ஹேமா தயாள், இந்த வில்லன் குரூப்பில் ஆடுகளம் நரேன், மதுசூதன் ராவ், தமிழ் உள்ளிட்ட ஒரு 136 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. பிரபு, கெஸ்ட் ரோலில் வர பாக்யராஜ்னு ரெண்டு பேருமே ரொம்ப சுமாராக எழுதப்பட்ட எமோஷனல் காட்சிகளை தங்களுடைய நடிப்பு மூலமாக காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. சிங்கம்புலியோட ஒரு சில ஒன்லைனர்ஸ், விக்னேஷ்காந்த் வர அந்த ஒரே ஒரு சீன், எங்கேயுமே படத்தில் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. வேல்ராஜோடைய சினிமோகிராஃபி, வெங்கட்ராஜனுடைய எடிட்டிங், ஜிவி பிரகாஷ் பின்னணி இசை, அனலரசு ஸ்டன்ஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீமோட அகைன் களமிறங்கியிருக்காரு முத்தையா. வீக்கான ரைட்டிங்கை இவங்களெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு போல இருக்கு. பட் இந்த படம் கொஞ்சமாவது பேரபுளாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீமும் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிற நடிகர்களும் தான். பின்னணி இசையில் கொடுத்த கவனத்தை ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டில் கூட கொடுக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. வழக்கமான முத்தையா படம்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, ரெண்டு மடங்கு கதையை யோசிச்சு எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் வரைக்கும் இதெல்லாம் சேர்ந்து அந்த கதையை ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிடுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நிறைய சொத்து கிடைக்கும், ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வர எல்லாரையும் தடுக்கிற வில்லன் கேங் இங்கே ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறாரு. ஆனாலுமே கூட அந்த பாயிண்ட்டுக்கு டேரெக்டாக வராமல் ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வச்சு இனிஷியலாக ஒரு மாதிரி பொழுது போகிற லெவலே கதையை நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. பட் முத்தையா யோசனை இந்த அதிகப்படியான கதை கேரக்டர்ஸ் இந்த கிளை கதைகள் எல்லாமே இந்த படத்துக்கு வில்லனாக மாறுன்றதை அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்குன்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று சொல்கிறாங்க, அதுவே நம்மளுக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஹீரோடைய பூர்வீகம்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுவுமே கூட நம்மளுக்கு குழப்பமாகவே இருக்குது. இந்த படம் வரைந்து பாகம் குறிக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைஸ்லாம் ஓப்பன் பண்ணி டயக்ராம்லாம் காமிச்சா தான் அந்த உறவு முறையெல்லாம் நமக்கு புரிய முடியல இருக்குது. இந்த உறவு முறையே நம்மளுக்கு சரியாக புரியாத போது அவங்களோட சண்டையெல்லாம் நம்ம எப்படி சீரியஸாக எடுத்துக்க முடியும்? அடுத்த பிரச்சனை எக்கச்சக்கமான ஃப்ளாஷ்பேக்ஸ். படத்தில் எப்போல்லாம் சண்டை இல்லையோ அப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக்ஸ் வருது, எப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக்ஸ் இல்லையோ அப்போல்லாம் சண்டை வருதுன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு ஒரு நான் லீனியர் கதையை நகர்த்தி கொண்டு போகிறோம் பாருங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக ஃப்ளாஷ்பேக்காக போட்டு நிரப்பி கதையை முடிச்சிருக்காங்க. சண்டை போடுறாங்க பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் சரியாக கவுண்ட் பண்ணல, ஒரு 9-10 ஸ்டன் சீக்வன்சஸ் தனித்தையாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4.5 மணி ஷோ படத்தை பார்த்தேன், 4:50 ஆர்யா சண்டை போட ஆரம்பிச்சார், நடுவில் கேப் விட்டு 5:10 வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இவ்வளோ சண்டை அப்படின்னு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்ல வந்து மியூசிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டிலேயே கதையை நகர்த்தி கொண்டு போகிறது, அதே மாதிரி சண்டையிலேயே கதையை நகர்த்தி கொண்டு வர ஒரு புது ஜானரை இவ்வளோ முத்தையாக ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதனால் மியூசிக்கல் மாதிரி ஃபைட்டிகள் எல்லாம் சொல்லலாமா? சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன்னு ஊர்காயா, அதுக்கு ஒரு சீன். ஹீரோயின் பாருங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்களாம், அப்போ அவங்க ஸ்ட்ராங்கான ஹீரோயினாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டேஜில் அதுக்கு ஒரு சாங். அந்த பக்கம் நான் வில்லன் கேங்லேயும் நான் ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதுறேன்னு வாயிலே வில்லத்தனம் பண்ணுற மாதிரி அங்கே சில ஃபீமேல் கேரக்டர்ஸையும் எழுதி வச்சிருக்காங்க. ஜின்னான்னு சொல்லி மண்ணா போகாத ஒன்னா இருக்கணும் சொன்னா கேளுன்னு முத்தையா ஸ்டைலில் மீனிங்கே இல்லாமல் ரைமிங்காக வாசனங்கள்னு இன்னும் சில இத்தியாதிகளும் இந்த காதர் பாஷாவை பார்க்க வர ரசிகர்களை கதற வைக்குது. ஆக்சுவலி இது ரெண்டு படத்துக்கான கதையை இயக்குனர் முத்தையா யோசிச்சு வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சித்தி இத்னானிக்கான கதை, செகண்ட் ஆஃப் முழுக்க ஆர்யா கேரக்டருக்கான கதை, ரெண்டுமே தனித்தனி கதையாக தனித்தனி படமாகவே எடுத்துருக்கலாம்.
ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணாங்கன்னு தெரியல, அதில் தான் பயங்கர குருமாவாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சித்தி இந்தாணி கேரக்டர் ஆர்யாவை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறது சில ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி ஒரு மாதிரி நம்மளை கனெக்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஆர்யா ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும்போது அவருக்கும் ஹீரோயினை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஃபோட்டோவில் பார்த்துருக்காரு. ரொம்ப க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷன், நேரிலையும் போய் பார்த்து மீட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ரெசென்ட்டில் வரும்போது ஒரு மெமரி லாஸ் பேஷன் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹீரோயின் அப்ரோச் பண்ணுறாரு. பட் இது மட்டுமே இந்த படத்தில் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், ஜஸ்ட் சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் மசாலா வரைக்க சொல்லுமா அப்படின்னு சொன்ன அந்த முத்துராமலிங்கத்தோடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், அவ்வளவே அதோட டெக்னிக்கலி சிறப்பான படம். மற்றபடி டூ மச் கதை, டூ மச் திரைக்கதை, டூ மச் கேரக்டர்ஸ், டூ மச் வசனங்கள், டூ மச் சண்டை காட்சிகள், டூ மச் ஃப்ளாஷ்பேக்னு எல்லாமே டூ மச்சா இல்லை மெனி மச்சா இருக்கிற படம். எனக்கு இந்த மாதிரி ஜானர் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லினா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, யாரும் உங்களை தருகவே மாட்டாங்க. படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் அருவா விட்டு கொலைகள், குண்டு வீச்சுன்னு வயலன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் ஒரு காட்சியில் பிறந்த குழந்தையை புதைச்சிருக்காங்க, தோண்டி எடுக்கிறாங்கன்ற மாதிரி சில விஷயங்களுக்குலாம் ட்ரிகர் வார்னிங்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, மொத்தையா சார் போதும், டயர்டாக இருக்குது. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது.